வணக்கம். இப்போ செய்ய போகிறது கொத்துக்கறி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துங்க. கொத்தமல்லி 5 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100, வரமிளகாய் 10, பட்டை 4, கிராம்பு 6, மிளகுக்கு 1/2 ஸ்பூன், முந்திரி 8, சோம்பு 1/2 ஸ்பூன், தேங்காய் 1 கப்பு, இஞ்சி பூண்டு, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 20 பல். இதை இப்போலாம் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாதி அரைச்சாச்சு. இப்போ தக்காளி போட்டு அரைச்சலாம். 2 தக்காளி போட்டு அரைச்சலாம். ரெண்டு தக்காளி அரைச்சிட்டேன். நைஸாக அரைச்சலாம். அதை நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் குக்கரில் போடுறேன். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி ஊற்றலாம். ஒரு 5 விசில் விடணும். மட்டன் போட்டு ஒரு 5 விசில் விடணும். நல்லா தண்ணி ஊற்றலாம். மட்டன் போடலாம். நல்லா கலந்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. நம்ம தண்ணி ஊற்றலாம். எட்டுமா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதை அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டலாம். ஒரு கிலோ மட்டன் இது. 1 கிலோ மட்டனுக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதை மூடி வச்சுறேன். ஆவி வந்தப்பறம் விசில் போட்டுக்கலாம். சத்தடைஞ்சி எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிக்கலாம். அடுப்பை வச்சு வடசட்டி வச்சுங்க. காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு பட்டை 1 கிராம் போட்டுங்க. இப்போ குழம்பு ஊற்றலாம். நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
உப்பு காரம் மட்டும் இறக்கிடுங்க. மூடி போட்டு மூடி வச்சலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குறுக்கால் குறுக்கால் எடுத்து தடவுங்க. பானம் பத்தலனா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி அணந்தும் இறக்கிடுங்க. கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்துக்கள் ரெடியாச்சு, இப்போ இறக்கலாம். கொத்துக்கள் ரெடியாச்சு, வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா